ஆதிகால தமிழன் காடுகளில் தான் வாழ்ந்தான். அப்போது அவனுக்கு வாழ்வதற்கு அடிப்படை உணவாக காடுகளில் வாழும் விலங்குகளை போராடி சண்டையிட்டு அதனை வேட்டையாடி விட்டான். அப்படி சண்டையிட்டு வேட்டையாடியவனை வீரனாக கருதினான். காலங்கள் செல்ல செல்ல தம்பிதன் காடுகளில் இருந்து சமவெளி பகுதிகளுக்கு நகர்ந்தான். அங்கு அவனுக்கு உணவுக்கு முக்கிய ஆதாரமாக விளைநிலங்களை கண்டறிந்து பயிரிட்டு விவசாயம் செய்தான். அதற்கு அவனுக்கு அடிப்படை கால்நடைகள் இருந்தன. அதனை பயன்படுத்தித்தான் தம்பிதன் விவசாயம் செய்தான். அதனால் அவனின் உச்ச நண்பனாக பெரும் செல்வமாக கால்நடைகளை மதித்தான். ஆனால் தமிழன் என்னத்தான் சமவெளி பகுதிக்கு வந்து விவசாயம் செய்து வாழ்ந்தாலும் தனது போர்க்குணத்தை மட்டும் அவனால் மாற்றிக்கொள்ள இயலவில்லை. அதனால் அவன் உயிருக்கும் மேலாக தனது வீரத்தையும் மானத்தையும் எண்ணினான். அதனால் அவன் தனது நண்பனான தனது செல்வமான கால்நடைகள் அல்லது காளைகளுடன் வீரத்துடன் விளையாடினான். அதுவே அவனது பொழுதுபோக்காகவும் அமைந்தது. அப்படி வென்ற காளைகளை அவன் இனப்பெருக்கத்துக்காக பெருமளவு பயன்படுத்தினான். அதாவது வீரிய நிறைந்த காளைகள் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறாக பெரும் செல்வமாக மதிக்கப்பட்டன அன்றைய கால்நடைகள். சமவெளி பரப்பு மக்கள் தொகை பெருக பெருக பல நாடுகளாக பிரித்தான். அப்படி பிரிந்த கூட்டத்தின் தலைவன் தனது கூட்டத்தை அல்லது குளத்தை செல்வ செழிப்புடன் வைத்துக் கொள்ள தனது செல்வங்கள் மட்டும் போதாது, அதாவது கால்நடைகள் மட்டும் போதாது என கருதி அண்டை கூட்டத்தில் இருக்கும் கால்நடைகளையும் கவர்ந்து செல்ல ஆரம்பித்தான். அதனால் இரண்டு கூட்டங்களுக்கு இடையே சண்டைகள் நிகழ்ந்தன. ஆதிகாலத்தில் மிருகங்களை வேட்டையாடிய தமிழன் தனது குளத்தை காக்க மனிதர்களை வேட்டையாட ஆரம்பித்தான். அதுவே இரு கூட்டங்களுக்கு இடையே நிகழ்ந்தன. அது பெரும் போராக கருதப்பட்டது. ஆக தமிழன் எந்த அளவுக்கு நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்தாலுமே அவனது போர்க்குணம் மட்டும் மாறியதே இல்லை. உணவு தேவைக்காக மட்டும் மிருகங்களை வேட்டையாடி உண்ட தமிழன் தன் குலத்தையும் இனத்தையும் காக்க கையில் வேறுதி போர்க்களத்தில் நின்று போர் செய்ய ஆரம்பித்தான். அந்த போர்க்களத்தின் மையம் அறம். அந்த அறத்தை அவன் வீரத்தின் வழியில் நின்று நடத்தினான். இப்படிப்பட்ட வீரம் செறிந்த தமிழர்களின் வரலாறுகளை வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மட்டுமல்லாது அந்த வீரர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தேசத்தின் அரசர்கள் பல ஆயிரம் பொற்காசுகளை வாரி இறைத்து வீரர்களின் பெருமைகளை புலவர்கள் மூலம் காப்பியங்களாக படைத்தார்கள். அந்த காப்பியத்தில் ஒன்றுதான் புறநானூறு. வணக்க மக்களே, இது உங்கள் தமிழ் தேசம் படையொலி. இன்று நாம் காண இருப்பது புறநானூறு சொல்லும் போர்க்குணம் நிறைந்த தமிழனின் வரலாறு. போரையே தொழிலாகவும் போரில் இறப்பையே புகழாகவும் சங்க கால தமிழர்கள் விரும்பினார்கள். புலி சேர்ந்து போகிய கல்லை போல இன்ற வயிறும் இதுவோ தோன்றுவ மாதோ போர்களத்தானோ என்ற புறநானூற்று பாடல் சங்க கால தாய் தன் மகன் போர் செய்வதை பெருமையாக எண்ணினான் என்று சொல்கிறது. அதாவது சங்க கால தாயிடம் ஒருவர் கேட்கிறார், உன் புதல்வர் எங்கே என்று. அதற்கு அந்த தாய், அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் என்றும், அவனை பெற்ற இந்த வயிறு புலிப்பிருந்த குகை போன்று, அதனால் அந்த புலி போர்க்களத்தில் தான் பாய்ந்து கொண்டு இருக்கும் என்றும் பெருமையுடன் சொல்கிறார். இதனால்தான் சங்ககால தமிழ் பெண்கள் தங்கள் புதல்வர்களை போர்க்களத்துக்கு அனுப்ப ஒருபோதும் தயங்கியதே இல்லை என்றும், மாறாக அவர்கள் கர்வத்துடனும் வீரத்துடனும் பெருமையாகவும் அவனை வழி அனுப்பினார்கள் என்றும் புறநானூற்றில் பதிக்கப்பட்டுள்ளது. அப்படி வழி அனுப்பப்படும் மானமுள்ள மறவர்கள் தங்கள் தேசத்துக்காக தங்கள் இன்னுயிரை இழக்கவும் தயங்காது எதிரிநாட்டு வீரர்களை எதிர்நின்ற அறத்துடன் போர் செய்வது மட்டுமில்லாமல் போட்டி போட்டு கொண்டு போர்க்களத்தின் காரணமாக நிற்கும் பல யானைகளையும் தனி ஒருவனாய் நெஞ்சி கொஞ்சி இருக்கின்றார்கள். ஆக சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்களும் சரி, மானமுள்ள மாவீரர்களும் சரி, ஒன்றுக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்திருக்கின்றார்கள். அதுதான் புகழ். அந்த புகழுக்காக வீரத்தின் எந்த எல்லைக்கும் செல்ல அவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுக்கவும் தயாராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நம் இனம் மதுவுக்கும் மாதுவிக்கும் அடிமையாக கிடக்கும் இந்த நேரத்தில் நம் சங்க கால தமிழர்கள் புகழுக்காக மட்டுமே பல வீர செயல்களை செய்து அதனை புலவர்களால் செந்தமிழில் பாட அதனை கேட்டு கேட்டு மனம் குடிந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையான வரலாற்றை தம் மக்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலம் நம் இனம் எழுச்சி பெற வழிவகுக்கும் என எண்ணி புறநானூற்றுச் சொல் நம் வீர கதைகள் பதிக்கப்பட்டுள்ள சில வரலாற்று கதைகளை இந்த காணொலிகளை நான் எடுத்துரைக்கின்றேன். அதனில் முதல் கட்டமாக புறநானூற்றுச் சொல் உள்ள 53வது பாடல் இதனை சொல்கிறது. பெருத்த கேள்வி புகழ் விலங்கு கபிலன் இன்று உளனாயின் நன்றுடன் என்றின ஆடுகள் வரிசை கேற்ப. அதாவது மாஞ்சேரல் இரும்போரை என்ற சேர அரசன் கபிலர் அரசவையில் இல்லாததை எண்ணி கவலை கொள்கிறான். இதனில் கபிலர் யார் என்று கேட்டால் சங்க காலத்தில் வந்த ஒரு பெரும் புலவர். அவர் மூவேந்தர்களும் பெருமைக்குரிய ஒரு தமிழ் புலவர் ஆவார். அந்த சேர அரசனிடம் இளஞ்சிறனார் என்ற ஒரு புலவர், உன் புகழ் முச்சு பெறவில்லை, அதனை பாட என்னை போன்றவரால் இயலாது, கபிலர் இங்கே இருந்திருந்தால் உன்னை சிறப்புற பாடியிருப்பார் என்றும், என்றபோதும் நான் என்னால் முடிந்தவரை உண்மை சிறப்பாக பாடுவேன் என்றும் கூறுவதாக அந்த புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அந்த சேரமன்னன் ஒரு வீரமிக்க வரலாற்றை செய்துவிட்டான்.
அந்த செய்துவிட்ட வரலாற்றை புகழ்ந்து பாட கபிலர் இல்லை என்று அவன் மனம் வருந்துகிறான். கபிலர் இருந்திருந்தால் தன்னை புகழ்ந்து பாடி காவியங்களை ஏற்றி தனது வீரத்தினை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துரைப்பார் என்பதுதான் அவனின் நோக்கம். ஆனால் அந்த அரசவையில் கபிலர் இல்லாத காரணத்தினால் மற்றும் ஒரு புலவர் கபிலர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்காக புகழ்ந்து பாடுகிறேன் என்றும் கூறுவதாக அந்த புறநானூற்று பாறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக போர் என்பது சங்ககால தமிழர்களின் ஒரு இயல்பான செயலாகத்தான் இருந்து வந்துள்ளது. அந்த போர் பல காரணங்களால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதனில் குறிப்பாக மன்னர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காகவும் தன் புகழை நிலைக்க செய்ய தனது வீரத்தையும் தனது அறத்தையும் புலவர்கள் புகழ்ந்து பாடி இந்த உலகுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல போர்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். சங்க காலத்தில் கபிலரும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் உச்ச நண்பராக இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது பாரியின் பிரிவுக்கு பின்பு அவளது மகள்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை மனமருந்தி கபிலர் ஒரு பாடலை புறநானூற்றில் பாடியுள்ளார். அப்படிப்பட்ட முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி போருக்கு செல்லும் போது அவனது புதல்விகள் அரண்மனையின் மேல்மடத்தில் இருந்து அங்கு போருக்கு செஞ்சு கொண்டிருக்கும் குதிரைகளை எண்ணுகிறார்கள். அதே பாரியின் புதல்விகள் பாரியின் மறைவிற்கு பின்பு ஒரு குப்பை மேட்டில் நெஞ்சு கொண்டு அங்கு செஞ்சு கொண்டிருக்கும் உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அவல நிலையை காண நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கபிலர் பாரியின் மகள்களை நினைத்து மனமறிந்து பாடகளை எழுதியுள்ளார். இதனிடையே இன்னொரு விடயமும் விளக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் எவ்வளவு வயதுடையவராக இருந்தாலும் அவர்கள் போருக்கு செல்வதை பெண்கள் கண்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆக இந்த புறநானூற்று பாடல் போர்களத்தில் நடந்த ஒவ்வொருவரின் புகழை சொல்வது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்த பல அவல நிலைகளையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. புறநானூற்றில் வரும் 288 பாடலில் போர்க்களத்தின் உண்மையான கொடூரத்தன்மையும் காட்டப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், ஒரு பெண் போர்க்களத்துக்கு சென்று தன கணவனை தேடுவதையும் கணவன் நீண்ட வேலை மார்பில் தாங்கி அவன் புண்பட்டு எழுவதற்கு இயலாமல் வீழ்ந்து கிடக்கின்றான். அவனை கண்டு அவனது மனைவி அவனை வாரி அணைத்து தன் மார்போடு வைத்து கட்டி அணைக்க துடிக்கின்றாள். ஆனால் போர்க்களத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்துகள் அவளை நெருங்க விடாமல் தடுக்கின்றன என்றும் போர்க்களத்தின் மற்றும் ஒரு கொடூர முகத்தை புறநானூறு எடுத்துரைக்கின்றது. சிறு வயதில் கூட வீரர்கள் போர்க்களத்துக்கு சென்று தன் குலத்தை காப்பதற்காக வீரத்துடன் போரிட்டு பல வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் நம் வீர மரபினர். அதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். சங்க காலத்தில் காலாற்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என்ற 4 வகை படைகள் இருந்தன. பழையாலங்காலத்து சிறுவஞ்சன் நெடுஞ்செழிய பாண்டியன், இவன் பாண்டிய மன்னன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் பேரன். அவரது மறைவுக்கு பிறகு பாண்டிய மண்டலத்தை கைப்பற்ற பல பேரரசர்கள் முயன்று பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தார்கள். அப்பொழுது சிறு பிள்ளையாக தலையங்கானத்து சிறுவஞ்சன் நெடுஞ்செழிய பாண்டியன், அதாவது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் பேரன், தன் சிறு வயதில் பாண்டிய நாட்டு படைகளுக்கு தலைமை தாங்கி பாண்டிய நாட்டை கைப்பற்ற வந்த பல போர் படைகளை ஓட ஓட விரட்டி அடித்து பாண்டிய நாட்டை அவர்களிடமிருந்து காத்தான். இதனில் அவன் சிறு வயதில் எப்படி வீரத்துடனும் தீரத்துடனும் போரிட்டான் என்பதை புறநானூறு சொல்கிறது. அதை நான் சொல்கிறேன், கேளுங்கள். இவனை இடைக்குன்றூர் கிரார் என்னும் புலவர் புறநானூற்றி 77 பாடலில் இவனது வீரத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். கிங்கினி களைந்த கால் ஒன் கடல் தொட்டு குடிமி களைந்த நூதல் வேம்பின் ஒன் தளிர் நெடுங்கொடி உமிங்கை பலரோடு மிளைந்து குறுந்தொட்டி களைத்த கைசாபம் பற்றி நெடுந்தேர் கொட்டிஞ்சி பொழிய நின்றோன் யார்கோள் வாழ்க அவன் கண்ணி தார் பூண்டு தாழ் கலைந்தொன்றும் இவனே பால்விட்டு ஆயினும் இன்று ஐன்றனவே வயின் வயின் உடன்று மேல் வந்த வம்ப மல்லவரை வியந்தொன்றும் இழிந்தொன்றும் இவனே அவரை விழுந்த. அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், பாண்டியன் தலையாளங்கடத்து நெடுஞ்செழியன் இளமையில் போர்க்களம் சென்று தன் தேசத்தை காத்ததை அன்றுதான் இளமையில் காலில் அணியும் கிண்கிணியை நீக்கிவிட்டு வீர கடல் அணிந்திருக்கின்றான். முடி நீக்கி சடை பிணைத்து தலையில் குடிக்குரிய வேம்பையும் போருக்குரிய உமியையும் அணிந்திருக்கின்றான். கையில் குழந்தை அணியும் சிறு வளையலை நீக்கிவிட்டு வில்லை பிடித்துள்ளான். தேரின் மேல் பொலிவுடன் நிற்கின்றான். இவன் யார்? இவன் தலையில் புனைந்துள்ள தலைப்பூக்கள் வாழ்க. இளமையில் குழந்தைகள் அணியும் தாலி இவன் கழுத்தில் இருந்தும் இன்னும் களையப்படவில்லையே. பால் பருகுவதை விட்டுவிட்டு உணவு உண்டிருக்கின்றான். அவ்வப்போது ஆங்காங்கே வந்து தாக்கும் புதிய போராளிகளைக் கண்டு இவன் வியக்கவும் இல்லை, அவர்களை இழிவாக கருதவும் இல்லை. அவர்களை இறுக பிடித்து வானில் ஒளியெழுப்ப நிலத்தில் போட்டு தான் அழித்ததை பற்றி தனக்குள் மகிழ்ச்சியும் கொள்ளவில்லை, பெருமையாக பேசிக் கொண்டதும் இல்லை. என இளம் வயதில், அதாவது பால் பருகும் பருவம் சுமார் 10 வயதுக்கு தான் இருக்க வேண்டும். அந்த சிறுவயதில் கூட தன் தேசத்துக்கு ஆபத்து ஒன்று வந்ததால் பெரும் வீரங்கொண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடித்தான் இந்த பாண்டிய மன்னன் தலையாணங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன். எப்படி போரிட்டான் என்று புலவர் வர்ணித்து அந்த பாடலை பாடியுள்ளார். ஆக இப்படிப்பட்ட வீரம் செறிந்த வரலாறுகள் நம் பாட புத்தகத்தில் காண இயலாது. ஒருவேளை நம் தலைமுறையினர் இந்த வீரம் செறிந்த வரலாறுகளை படித்து வளர்ந்திருந்தார்கள் என்றால் மதுவுக்கும் மாதுவுக்கும் மட்டும் இல்லாமல் எதற்கும் அடிமையாகாமல் சிறு சிறு காரணங்களால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணங்களை துறந்து வீரத்துடனும் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்திருப்பார்கள்.
வரலாற்றுக்குள் செல்வோம். நாம் முன்பே சொல்லியதை போன்றே தொல்காப்பியத்தின் கருத்துப்படி ஆநேர்களை கவர்வதே போரின் தொடக்கமாகும். இதனில் ஆநிறை என்பது பசுக்கூட்டத்தை குறிக்கும் தமிழ் சொல். அப்படி ஆணிர்களை கவர்வதற்கும் அதனை மீட்பதற்கும் அவனை காப்பதற்கும் சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த சங்ககால தமிழர்கள் பயன்படுத்திய அந்த நெறிமுறைகளை நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஆணிர்களை கவர்வதற்கு வீரர்கள் வெச்சி பூவை சூடுவர். ஆணிர்களை மீட்க வருவோர் கரந்தை பூவை சூடுவர். கோட்டையில் இருந்து போர் செய்வோர் உமியை பூவை சூடுவர். கோட்டையை முச்சையிடுவதை தவிர்ப்போர் போருக்குரிய நொச்சி பூவை சூடுவர். இதனை தவிர இரு பெரும் படைகளை எதிர்த்து போரிடுவதற்கு தும்பை பூவை சூடுவர். ஆக இந்த போரில் புறநானூற்றின் கருத்துப்படி சங்ககால தமிழர்கள் நான்கு வகை படைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பெரும்பான்மையான போரை குறித்த பாடல்கள் தும்பை பூவை சூடிதான் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த போரை நிகழ்த்துவதற்கும் சில விதிமுறைகள் இருந்திருக்கின்றன. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அந்த போர்களும் நடந்திருக்கின்றது. இந்த போரில் சங்க காலத்திலே வாள், வேல், ஈட்டி போன்ற போர் கருவிகளை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்ற குறிப்புகள் புறநானூற்றில் பல பாடல்களின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அவ்வாறாக போர் செய்வதற்கு விதிமுறைகள் என்னவென்றால், இரண்டு படைகளும் நேருக்கு நேர்தான் எதிர்த்து போரிட வேண்டும். புறமெதுகிட்டு ஓடும் எதிரிகளையும் ஆயுதமின்றி நிர்கதியாய் நிற்கும் எதிரிகளையும் தாக்குதல் கூடாது என்பது போர்க்களத்தின் விதிமுறைகள். ஆக இந்த விதிமுறைகளை மீறியவர் அறம் தவறியவராய் கருதப்படுவர். சங்க காலத்தில் பேரிடர் மேலாண்மை என்ற குழுவும் செயல்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இந்த குழு போரின் போது மக்களுக்கு ஏதும் தீங்கு நேர்ந்து விடாமல் காத்து நின்றது. அதற்கு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். போர் நிகழ இருக்கும் இடத்தில் இருக்கும் மக்களுக்கு போர் நிகழ இருப்பதால் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு பறையடித்து தெரியப்படுத்தும் நிகழ்வு புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆயும் அணிய பார்ப்பன மக்களும் பெண்டியிரும் பிணையிடையீரும் பேணி தென்புலம் வாளானாருக்கு அருங்கடன் இருக்கும் போர்புதர் பெறா அதிரும் அம்பு களவிதும் நுண்ணர் சேர்மேன். அதாவது புறநானூற்று பாடல் 9. சங்ககால மக்களின் போர் மரபு கூறப்பட்டுள்ளது. அதாவது இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பசுவும் பசுவின் இயல்புடைய பார்ப்பனரும் பெண்களும் நோயுற்றோவரும் இறந்து தென் திசையில் வாழும் முன்னோர்களுக்கு சடங்கு செய்யும் புதல்வர்களை பெறாதவர்களும் என பலரும் கேட்பீராக. யாம் அம்புகளை விரைவுபட செலுத்தி போரிட உள்ளோம், நீவீர் யாவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் என்று அறநறியை கூறும் மன உறுதி கொண்டவனாக முதுகுடுமி பெருவளது இருந்தான் என இப்பாடல் வரிகள் சொல்கிறது. ஆக இதிலிருந்து தமிழர்களின் மிக சிறந்த ஒரு பண்பான அறம் வெளிப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது போர் என்றால் எந்த ஒரு முன்னறிவுமின்றி பெரும்பாலும் நாடுகள் ஒன்றே ஒன்று தாக்கிக் கொள்கிறது. மட்டுமில்லாமல் பாவப்பட்ட மக்களும் கொல்லப்படுகின்றார்கள். ஆக இப்பொழுது நடைபெறும் போர்களில் எந்த ஒரு அறமும் கிடையாது. ஆனால் நம் சங்க காலத்தில் தமிழர்கள் நடத்திய போர்கள் அனைத்துமே அறத்தை முன்வைத்துதான் நிகழ்ந்தது என்றும் புறநானூறு சொல்கிறது. ஆக வடநாட்டில் சொல்லும் தர்மம் வேறு, நம் தென்புலத்தில் சொல்லும் அறம் வேறு. அதாவது வடநாட்டில் கொலை குற்றமே செய்தாலும் பார்ப்பனர்கள் மொட்டை மட்டும் தான் அடித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக தண்டனைகள் எதுவும் வழங்கப்படக்கூடாது என்பது அவர்களின் தர்மம். ஆனால் நம் நாட்டில் நம் மன்னர்களை தவறு இழைத்தால் அவர்களே அவர்களுக்கான தண்டனைகளை கொடுத்துக் கொள்வார்கள். அதுவே நம் இனத்தின் அறம். அதற்கு பொற்கை பாண்டியனே சாட்சி. சங்ககால மன்னர்கள் தமிழையும் தாய் நாட்டையும் உயிருக்கு நேராக நேசித்தது மட்டுமில்லாமல் தமிழ் அமுதை பருக அள்ளி அள்ளி புகழும் தமிழ் புலவர்களுக்கும் பெரும் மதிப்பை கொடுத்துள்ளார்கள். புலவர்களின் அறிவுறுத்தலின்படி அழிவை தரக்கூடிய பல போர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதனையும் சொல்கிறேன், கேளுங்கள். புறநானூற்று பாடல் 45. இரும்பனை வெந்தோடு மலைந்தோன் அல்லன், கருஞ்சின வேம்பின் தெரியலோன் அல்லன், நின்னி கண்ணியும் ஆறுமடை தன்றே, நின்னோடு போர்வோன் கண்ணியும் ஆறுமடை தன்றே, ஒருவர் தோப்பிலும் தோற்பது குடியே, இருவர் வேரல் இயக்கியம் அன்றே, அதனால் குடிப்பொருள் அஞ்சு நும் செய்தி, கொடித்தேர் நும்போர் அன்ன வேந்தருக்கு மெய்மொழி உவகை செய்யும் இல்லைகளே. அதாவது இந்த பாடல் சோழ பேரரசுக்குள் நடந்த வாரிசுரிமை போரை ஒரு புலவர் ஒரு பாடல் மூலமாக தடுத்து நிறுத்துவதாக இந்த பாடல் எடுத்துடைக்கிறது. அதாவது கரிகால சோழனின் வாரிசுகளாக கருதப்படும் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் இருவரும் வாரிசுரிமை, அதாவது யார் அரசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதனை நெடுங்கிள்ளி தனது படைகளோடு கோட்டைக்குள் இருக்கின்றான். நலங்கிள்ளி அந்த கோட்டையை முச்சையிட்டு இருக்கின்றான். அப்பொழுது இந்த பாடல் புலவர்களால் பாடப்படுகிறது. உன்னை எதிர்ப்பவன் பணம்பூ சூடிய சேரனும் அல்லன், வேப்பம்பூ சூடிய பாண்டியனும் அல்லன், உன் கண்ணியும் உன்னை எதிர்ப்பவன் கண்ணியும் சோழர் குடிக்கு உரிய அத்திப்பூ, இருவரில் யார் தோற்றாலும் தோற்பது உன் குடியே, இருவரும் வெச்சி பேறல் முடியாத ஒரு செயல், அதனால் சோழர் குடிக்கு நீங்கள் போராடவில்லை, தேரில் கொடிக்கட்டும் தகுதி பெற்ற உன்னை பெற்ற வேந்தருக்கு இந்த போர் எள்ளி நகைக்க இடம் தரும் போர்
இஞ்சி பாடல் ஒன்றை பாடி அந்த போரை நிறுத்துவதாக புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக சங்க காலத்தில் ஒரு நாட்டை கட்டி ஆளும் பேரரசர்கள் கூட தமிழையும் தன் தாய்நாட்டையும் மட்டுமில்லாமல் தமிழில் புலமை பெற்ற புலவர்களுக்கும் கூட பெரும் மதிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதனை இந்த புறநானூற்று பாடல் மூலம் நம்மால் அறிய முடிகிறது என்று சொல்லி புறநானூறு சொல்லும் போர்க்குணம் நிறைந்த தமிழனின் வரலாற்றை இந்த காணொலியில் நிறைவு செய்கிறேன். இது போன்ற உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் படையுடையை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் பெல் ஐக்கானை ஆளில் வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் படையொலி. நான் உங்கள் செல்வா.